பீஷ்மர் மகாபாரதத்தில் மிக முக்கியமானவர்களில் ஒருவர் ஆவார். அவர் சாந்தனுவிற்கும் கங்கைக்கும் மகனாக பிறந்தார். சாந்தனு துஷ்யந்தனுக்கும் பரதருக்கும் அடுத்த அரசராவார். பீஷ்மர் அரசியலை பிரகஸ்பதியிடமிருந்தும் வேதங்களை வசிஷ்ட முனிவரிடமிருந்தும் வில்வித்தையை பரசுராமரிடமிருந்தும் கற்றுக்கொண்டார். தன் தந்தையிடம் நான் என்றும் ஹஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்ய மாட்டேன் என்றும் மேலும் அதற்கு என்றும் சேவகனாக இருப்பேன் என்றும் சத்தியம் செய்கிறார். அதன் விளைவாக அரசாட்சியை துறப்பது மட்டுமின்றி மன வாழ்க்கையையும் துறக்கிறார். இதனால் பெற்றதே இச்சா மரணம். தான் விரும்பும் நாளில் தான் விரும்பும் நேரத்தில் மரணிப்பதே இந்த வரமாகும். மகாபாரத போருக்கு பின்னர் தர்மனுக்கு நல் உபதேசங்களையும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்னும் பக்தி நூலையும் தந்துள்ளார். தேவர்களாகிய எட்டு வசுக்கள் வசிஷ்டரின் பசுவை திருடிய பாவத்திற்காக அவர்களை மனித பிறவி எடுக்க வேண்டும் என்று சாபமிடுகிறார். உணர்ந்த பிரபாசன் தங்கள் தவறுக்கு மன்னிப்பு கோரினார். வசிஷ்டரும் அவர்களை மன்னித்து எட்டு வசுக்களில் ஏழு பேர் பிறந்ததும் இறந்து விடுவர் என்றும் பிரபாசன் மட்டும் பூமியில் அதிக காலம் வாழ்ந்து தர்மத்தினை காப்பான் என்றும் மேலும் அவன் பூமியில் வாழும் வரை அவனை வெல்ல பூமியில் எவரும் இருக்க மாட்டார்கள் என சாபத்தை மாற்றினார். அந்த பிரபாசனே சந்திர வம்சத்தில் சாந்தனுவிற்கும் கங்கைக்கும் எட்டாவது மகனான வேதவரதன். பின்னாளில் கங்கை மைந்தன் என்றும் பிதா மகர் என்றும் அனைவராலும் அழைக்கப்பட்டவர் பீஷ்மர் ஆவார். தன்னை வெல்ல யாரும் இல்லாத போதிலும் தான் அளித்த வாக்கின்படி ஹஸ்தினாபுரத்தை காக்க கௌரவர் பக்கம் நின்று யுத்தம் புரிந்தார். மேலும் தர்மம் பாண்டவர் பக்கம் இருந்ததால் தன் உயிரை விட்டு கொடுத்து தர்மத்தை காத்தார். அம்பையின் சபதம். தம்பி விசித்திர வீரனுக்காக காசி மன்னனின் மூன்று அரச குமாரிகளை கவர்ந்து வந்தார். அப்போது அம்பை மட்டும் சால்வனை விரும்பியதால் அவளை சால்வனிடம் அனுப்பி வைத்தார். பீஷ்மர் தான் செய்துள்ள சத்தியத்தை கூறி அவளை ஏற்க மறுத்துவிட்டார். மேலும் சால்வனோ விசித்திர வீரனோ உன்னை ஏற்க மறுத்ததால் உனக்கு எங்கு வேண்டுமோ அங்கு செல் என்று கூறிவிட்டார். இந்த அவமானத்தை தாங்க முடியாமல் அவரை பழிவாங்க உலகம் முழுவதும் ஒரு வீரனை சுற்றி தேடினாள். எல்லா சத்திரியர்களும் பீஷ்மரை பார்த்து நடுங்கினர். அவள் இறுதியில் பரசுராமரின் உதவியை நாடினாள். அவர் பீஷ்மரின் குரு. அம்பாவின் நிலையை அறிந்து அதிர்ந்து போன பரசுராமர் தனது சீடரான பீஷ்மரிடம் சண்டையிட்டார். சண்டை பல நாட்கள் பல மாதங்கள் என நீடித்தது. இறுதியில் பரசுராமர் பீஷ்மரை எவராலும் தோற்கடிக்க முடியாது, அவராக மரணம் அடைவதை தவிர அவரை யாராலும் தோற்கடிக்கவோ கொல்லவோ முடியாது என சண்டையை நிறுத்தினார். குழம்பிய அம்பை, பீஷ்மரை கொல்ல தேவர்கள் எனக்கு வடி சொல்லாதவரை நான் முன் உறக்கம் கொல்லப்போவதில்லை என்று சிவனை நோக்கி தவம் இருந்தாள். சிவன் அவள் முன் தோன்றி உன் அடுத்த பிறவியில் நீ பீஷ்மரின் மரணத்திற்கு காரணமாவாய் என்று வரமளித்து மறைந்தார். பிறகு அம்பை தீயில் குதித்து தற்கொலை செய்து கொண்டாள். குருஷேத்திர போரின் பத்தாம் நாள் போர் தொடங்கியவுடன் அர்ஜுனன் பீஷ்மரை நோக்கி பல அம்புகளை தான். அது அவரை ஒன்றும் செய்யவில்லை. கோபம் கொண்ட கிருஷ்ணன் தேரிலிருந்து கீழே குதித்து தனியே கிடந்த சக்கிரத்தை எடுத்துக்கொண்டு பீஷ்மரை தாக்க ஓடினார். இதை கண்ட அர்ஜுனன் நீங்கள் போருக்கு முன் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என சபதம் செய்ததை நினைவூட்டி நான் பீஷ்மரை கொள்வேன் என சபதம் செய்தார். தனது மரணத்தை தானே முடிவு செய்யும் வரத்தை பெற்றவராயிற்றே. அவரை கொல்ல முடியாது, ஆனாலும் அவரை செயலிழக்க செய்தால் போதும். ஆனால் வில் அவர் கையில் இருக்கும் வரை அது முடியாது. அப்படி என்றால் வில் அவர் எடுக்காத பணி செய் என்றார் கிருஷ்ணர். ஆனால் போரில் வில்லை கீழே வைக்க மாட்டார் என்றான் அர்ஜுனன். ஒரு பெண் நின்றால் கூட வில்லை கீழே வைக்க மாட்டாரா என்றார் கிருஷ்ணர். ஆனால் போர்க்களத்தில் பெண்கள் வரக்கூடாது என்பது விதி என்றான் அர்ஜுனன். திரௌபதியின் அண்ணன் சிகண்டி ஆனா பெண்ணா என்று கேட்கிறார் கிருஷ்ணர். ஆண் என்று சொல்கிறார் அர்ஜுனன். சிகண்டி ஒரு ஆண் என்று நீ நினைத்தால் அவனை இங்கு கூட்டி வா. அவன் ஒரு பெண் என்று பீஷ்மர் எண்ணினால் வில்லை கீழே வைப்பார். அதுவே தக்க தருணம் நீ அவரை தாக்க என்றார் கிருஷ்ணர். இது அநியாயம் என்றான் அர்ஜுனன். அதற்கு இது அவரவர் கருத்தை பொறுத்தது என்றார் கிருஷ்ணர். சிகண்டியை தேரில் ஏற்றிக்கொண்டு போர்க்களம் வருகிறான் அர்ஜுனன். அதை கண்ட பீஷ்மர் முற்பிறவியில் தன்னை கொள்வேன் என சபதம் செய்த பெண் வருகிறாள் என்று உணர்ந்து வில்லை தாழ்த்துகிறார். இதுதான் சமயம் என்கிறார் கிருஷ்ணர். அப்போது பீஷ்மரின் மீது தாக்குதல் செய்கிறான் அர்ஜுனன். செய்வதறியாத பீஷ்மர் மெல்ல சாய்கிறார். மாபெரும் வீரன் போர்க்களத்தில் சாய்வதை கண்டு பதறிப்போகிறான் துரியோதன்.
ஆயினும் தான் பெற்ற இச்சா வரத்தினால் தன் உயிர் பிரியாமல் அம்பு படுக்கையில் படுத்தவாறே விஷ்ணுவின் 1000 பெயர்கள் ஜபிக்க தொடங்குகிறார். விஷ்ணு சஹஸ்ரநாமம். பீஷ்மர் தன் விருப்பப்படி உயிரை விடுகிறார். நன்றி, வணக்கம்.